மகாராஜா இந்த படத்துல உள்ள மெயினான ஒரு சூப்பர் டீடைலிங் ஒர்க்னா அது இதுதான். படத்துல வெள்ளால நடிச்ச அனுராக் காஷ்யப் அவங்களோட மகளை கொஞ்சும் போது அவங்களோட பாதத்துல தான் முத்தம் கொஞ்சுவாங்க. அப்புறம் அந்த கடைக்கு அவங்க நகை வாங்க போகும்போது நிறைய டிசைன்ஸ்ல செயின் காமிப்பாங்க, ஆனா எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. ஃபைனலா பாத்தீங்கன்னா ரெட் டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்க செயினா காமிச்சு அதுல உள்ள டிசைன் வந்து ரெண்டு ஃபுட் பிரிண்ட் இருக்க மாதிரி காமிப்பாங்க, அது சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு இதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் தூக்கி அவற்ற போடும்போது அந்த நகைகள்ல இவர் வாங்கினா அந்த செயின் இருக்கும். சோ இவங்க நம்ம மகள் தான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஷோல்டர்ல உள்ள தழும்பையும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் கீழே இறங்கி போயிருவாங்க, அவர் பில்டிங் மேல நின்னு பாப்பாரு. அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்க ஒரு காலை காமிப்பாங்க, அந்த பொண்ணு நொண்டிக்கிட்டு போற மாதிரி. சோ சின்ன வயசுல பாதத்தை அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்மளா அவளோட காலை அடிச்சு உடைச்சோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அடுத்தவர் நம்ம பொண்ணே நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வழி தாங்கிக்க முடியாம மேல இருந்து தற்கொலை பண்ணிக்க கீழே குதிச்சிருவாரு. கீழே விழுந்து அடிபட்ட உடனே அடிபட்ட அந்த ரத்தம் வந்து அந்த பொண்ணு நடந்து போன அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து கீழே பதிஞ்சிருக்கும். அவர் மண்டையில இருந்து வடிகிற அந்த பிளட் அந்த ஃபுட் பிரிண்ட்டை போயிட்டு ஃபில் பண்ணிடும். அண்ட் அந்த ஃபுட் பிரிண்ட் வச்சு வாங்கின அந்த செயினுமே கடைசியாக இவரோட தலைமாட்டிலேயே வந்து விழுந்துடும். இந்த சீனுக்கு நிறைய மீனிங் சொல்லலாம். ஒரு ஃபுட் பிரிண்ட் செயின் வச்சதுனால ஆரம்பிச்ச பிரச்சனை கடைசியில் அந்த பொண்ணோட ஃபுட் பிரிண்ட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, உன்னோட பிஞ்சு பாதத்தை குஞ்சினவோ அப்பனே உன்னோட சீரழிவுக்கு காரணமாயிட்டனே அப்படின்ட்டு அதுக்கு எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது. அப்படி மன்னிப்புன்னு ஒன்று இருந்தால் என்னோட உயிர் தான் உன்னோட மன்னிப்பு, என்னோட உயிரை கொடுக்கறது தான் அதுக்கு ஈடாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் விழுந்து அவரோட ரத்தம் அந்த பாதத்தில் படிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியும் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸோட 50th மூவி வந்து படம் மொக்கை அமைஞ்சிருக்கும். இதனால அவங்க பல்பு வாங்கியிருப்பாங்க. அடுத்து இவங்க பாட்டெலாம் பாடி முடிச்சோன்னே விஜய் சேதுபதி லீவு கேட்பாரு. அந்த டைமில் கப்பீஸும் சைடில் நமக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்படி ஒரு சீன் அந்த டைமில் போயிட்டு இருக்கும்போது நம்ம கப்பீஸ் கையில் ஒரு நியூஸ் பேப்பரையும் கத்திரிக்கோளையும் கொடுத்து அவர் நறுக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இது கேஷுவலாக வந்து அவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிவெற்ற கடையில் நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு சேவிங் பண்ணுறவங்களோட அந்த நுரையை அதில் தான் தொடச்சிக்குவாங்க. ஸோ அதுக்காக அவர் அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக விஜய் சேதுபதி வில்லனோட குழந்தைக்கு பொம்மை வாங்குறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்க சிங்கப்பூர் ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் எங்கே பொம்மை வாங்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு பொம்மையை எடுத்து காம்பாரு அவங்க நல்லா இல்லை நல்லாலன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஒரு பொம்மையை வந்து ஃபைனல் பண்ணி ஓகே பண்ணிடுவாங்க. அண்ட் பொம்மையோட சேர்த்து ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி கருப்பு கலரில் ஒரு ஸ்டாச்சு வாங்குவார். அந்த டைமில் அம்மா பிள்ளை கொஞ்சிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த ஸ்டாச்சுவை காமிப்பாங்க, அங்கேயும் அம்மா பிள்ளை கொஞ்சிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாச்சு வாங்கி கையில் வச்சிருப்பாரு. ஒரு லாரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த டைமில் அந்த ஸ்டாச்சுவை கீழே போட்டுருவாரு. கீழே போட்ட உடனே பேபியோட ஸ்டாச்சு உடையாம இருக்கும், அம்மாவோட ஸ்டாச்சு மட்டும் உடஞ்சிரும். ஸோ அம்மா இறந்துட்டாங்க, குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் ஏற்றி விட்டுருவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும், விஜய் சேதுபதியோட குழந்தை இறந்துருச்சு, வில்லனோட குழந்தைய தான் இவர் வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் மறுபடியும் அந்த கடையில் நடந்த விஷயங்களை ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க. ஸோ அப்போ அம்மா ஸ்டாச்சு மட்டும் உடையிற மாதிரி நமக்கு காமிச்ச சீனை கொஞ்ச நேரம் கழிச்சு பேபியோட ஸ்டாச்சும் உடையிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. ஸோ இதிலிருந்து அம்மா அண்ட் பேபி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றத அந்த ஸ்டாச்சு டாய் மூலமாக நமக்கு டீட்டெயிலிங் காமிச்சிருப்பாங்க. அடுத்து இவர் ராம்கி சலூனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு லேபராக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் அவங்க ஓனர் வந்து மூஞ்சியை உருன்னு வச்சிருந்தா எப்பட்றா முடிவெற்ற ஆளுக வருவாங்க, மூஞ்சியை சிரிச்ச மாதிரி வச்சா அப்படின்னு சொல்லுவார். இந்த தேஞ்சு போன ப்ரஷ் மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா எந்த நாயடா கடைக்கு வரும். சேம் அதே மாதிரி தான், இவர் புதுசாக சலூன் ஆரம்பித்த உடனே இவர் ஓனராக இருப்பார், பாரதி ராஜா அங்கே ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம்லையும் பாரதி ராஜா வந்து மறுபடியும் விஜய் சேதுபதிகிட்ட மூஞ்சியை உருன்னு வச்சிருந்தா எவன்டா முடிவெட்ட வருவான், மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை விட்டுவிட்டு உம்முன்னு வச்சுக்கிறது தான் எந்த நாயடா கிடைக்கிறது. ஸோ ரெண்டு டைலாக்கை வேற வேற சுச்சுவேஷனில் வேற வேற கேரக்டர் விஜய் சேதுபதி கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து விஜய் சேதுபதி எந்த ஒரு நிலைமையிலுமே இப்படி தான் இருப்பார், அவரோட கேரக்டரே இப்படி தான், உருன்ற கேரக்டர் தான், சிரிச்ச மூஞ்சி கிடையாது அப்படின்ற மாதிரி கேரக்டரோட குணாதிசயங்களை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க.
அண்ட் அடுத்து விஜய் சேதுபதி அவங்களோட மகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸில் தான் பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. எந்த ஒரு ரீசனால் அவங்க வீட்டோட செவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அத்லட்ஸ் மெடல் வாங்குற மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு கிளம்பும் போது மூணு புக்ஸ் எடுத்து உள்ளே வைப்பாங்க. அதில் ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ஹவு டு வாட்ச் த ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்காக இருக்கும். இவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றதுக்கான டீட்டெயிலிங் ஒரு காமிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அடுத்ததாக காரை சர்வீஸ் பண்ண கொடுக்குற கவுன்சிலரை ஃபர்ஸ்ட் ஷாட்டில் காமிக்கும் போதே அவரோட காரில் அவர் ஃபோட்டோ பக்கத்தில் குணால் அவர்களோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே இவர் குணால் அவர்களோட ஃபேன் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். உள்ள போய் அவரோட கிளாஸ் கேட்கும் போது அந்த கிளாஸ் வந்து என்னோட தலைவன் குணால் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் அந்த யாரோட ஃபேனும் இல்லாமல் இவர் சாதாரண ஒரு மனுஷனாவே காமிச்சிருக்கலாம், எதுக்கு குணால் அவர்களோட ஃபேன் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு அவரை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குணால் அவர்கள் கொடுத்த கிளாஸ் தான் அவங்க தூக்கியிருப்பாங்க. சாதாரண கிளாஸா கூட இவர் விட்டுருப்பாரு, ஆனால் குணால் அவர்கள் கொடுத்ததுனால ஒரு மெமரிஸுக்காக என் தலைவன் கொடுத்தது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் இவர் மறுபடியும் வந்து அந்த மெக்கானிக்கை போட்டு அடிக்கிறதுக்கு, அந்த மெக்கானிக் மறுபடியும் இந்த ஆளை போட்டு அடிக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு திருட போகும்போது இந்த கவுன்சிலரோட காரை தூக்கிட்டு போய் அந்த காரை டோலில் கட்டின பில்லை தான் அங்கே போடுவார். அந்த பில்லை வச்சு தான் விஜய் சேதுபதி இந்த மெக்கானிக் வந்து பிடிப்பார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிளாஸ் அவர் தூக்குனது தான். அந்த கிளாஸ் வந்து இவருக்கு குணால் கொடுத்ததுனால முக்கியமான கிளாஸாக இருக்குது. இந்த படத்தில் எந்த ஒரு சீனுமே இவங்க தேவையில்லாமல் வைக்கவே இல்லை, ஒவ்வொரு சீனுக்குமே ஒரு லாஜிக்கோட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன் தான் இதுவும். அடுத்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் உட்கார்ற சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது சாதாரணமாக போட்டது கிடையாது, ஒரு டீட்டெயிலிங்காக போட்டது தான். அது என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. இந்த குறளோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒழுக்கத்திலேருந்து தவறுனா நிறைய குற்றங்கள் செய்வோம் அப்படின்னு அறிஞ்ச நல்லவங்க ஒழுக்கத்திலேருந்தே தவற மாட்டாங்க. ஸோ இதனால் குற்றங்கள் நடக்காது அப்படின்றதான் இந்த குறளோட பொருள். இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு குற்றம் பண்ணவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த குறளை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து விஜய் சேதுபதி அவங்க வீட்டில் மயங்கி கிடக்கும்போது ஒரு பாம்பு அவங்க வீட்டுக்குள்ளே வரும். அந்த பாம்பு வந்து தான் அந்த ஜன்னல் வழியாக போகும்போது ஒரு கிளாஸை தட்டி விட்டு அந்த சவுண்டு கேட்டு விஜய் சேதுபதி எந்திரிப்பார். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கட்டையை பிடிச்சி இழுத்துட்டோன்னா பரணியில் உள்ள ஜாமான்லாம் கீழே விழுகும்போது அங்கேயும் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை இவர் கையில் பிடிச்சிட்டு வந்து போலீஸ்கார் ரெண்டு படி காமிச்சு பேசிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக பாம்பை காமிச்ச இந்த ரெண்டு சீன்லையுமே பாம்பு அந்த இடத்துக்கு வந்ததுக்கான லாஜிக் கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட வீடு வந்து சுற்றிலும் வயக்காடாக இருக்கும், கருதறுத்துருப்பாங்க. ஸோ கருதறத்துக்குள்ளே எப்போவுமே பாம்பு கண்டிப்பாக இருக்கும், அது அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பரணி மேலே உள்ள ஜாமான் கீழே விழுவும்போது எலிகளும் சேர்ந்து விழுவும். ஸோ அந்த இடத்துல எலிகளை பிடிக்கிறதுக்காக பாம்பு மேலே போயிருக்கு அப்படின்ற ஒரு லாஜிக்கையும் கரெக்டாக வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் பாரதி ராஜா அண்ட் விஜய் சேதுபதி மூணு பேரும் அங்கே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு குவைட்ஸோட ஸ்டிக்கர் இருக்கும். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஷோ யூ வேர் டு லுக் பட் டோன்ட் டெல் யூ வாட் டு சி. அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து உங்களை எங்கே பார்க்கணும்னு சொல்லித்தராங்களே தவிர எதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லித்தர்றது கிடையாது அப்படின்றத அந்த குவைட்டில் சொல்லியிருக்காங்க. இது அந்த இடத்துல எதுக்கு வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்ததாக இந்த படத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபினோலிக்ஸ் பைப் இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை செவத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் சில லாஜிக்கோடு அந்த பைப்போட விளம்பரத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலிங் ஒர்க்லாம் இதில் ஃபில் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலிங் ஒர்க் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஆனால் இந்த படத்தில் உள்ள மிஸ்டேக்ஸை இப்போ பார்க்கலாம். படத்தில் ஜோதியா நடித்த அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷனை சொல்லும்போது அந்த பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. என் பேர் ஜோதி, நான் 10th படிக்கிறேன். ஆனால் ஸ்கூலில் அந்த பொண்ணுக்கு அவங்க 12th உண்டான பாடத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 12th சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தில் உள்ள த கேஸ்டல் அப்படின்ற ஒரு ஃபோயமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபோயம் 12th உள்ள ஃபோயம். அடுத்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் ஒவ்வொரு பாத்திர கடையிலையா இதே மாதிரி குப்பத்தட்டியை செஞ்சு தர முடியுமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தெரிவார். எந்த கடையிலுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசி ஒரு கடையில் கேட்டுட்டு இருக்கும்போது தான் சிங்கம்புலியை மீட் பண்ணுவார். அண்ட் அவர்கிட்ட இதை பற்றி பேசும்போது வாட்ஸ்அப்பில் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குப்பத்தொட்டியோட ஃபோட்டோவை அனுப்பியிருப்பார். அதை எடுத்து அவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா 6 minutes அகௌண்ட் போட்டிருக்கும். அதாவது 6 minutes முன்னாடி தான் அந்த ஃபோட்டோவையே இவருக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை கேலரியிலேருந்து காமிச்சிருந்தா கூட வாட்ஸ்அப்பில் இவர் அனுப்பினதை டவுன்லோட் பண்ணால் தான் கேலரிக்கே போகும். ஸோ 6 minutes முன்னாடி அனுப்பிச்ச ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி இவர் நிறைய கடையில் காமிச்சு கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் எடுக்குது. ஸோ இந்த படத்தில் மிஸ்டேக்ஸ் அவ்வளோதான். அண்ட் டேரக்டருக்கும் போலீஸுக்கும் என்ன பிரச்சனை தெரியல, போலீஸை நிறைய இடங்களில் இவர் வச்சு செஞ்சுருக்காரு. ஒரு திருடனுக்கு போலீஸ் அப்படின்னு பேர் வச்சு போலீஸ் வாயாலே அவன் பேர் தான் சார் போலீஸ், ஆனால் அவன் உண்மையிலே திருடன் அப்படின்னு சொல்ல வச்சிருப்பாரு. யார் போலீஸ் சார்? போலீஸா? இல்லை சார், பேர் தான் போலீஸ், திருட்டு போய் சார். அதே மாதிரி விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவருக்கு லஞ்சம் கொடுக்கும்போது ஓங்கி அரைஞ்சிருவார். அரைஞ்ச அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா டீ கடையில் உட்காந்து பணத்தை நீட்டிருப்பார் போலீஸ்காரு.
அடுத்ததாக விஜய் சேதுபதி அந்த பரணி மேலே உள்ள ஜாமான்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு ஸ்டேஷனே அலங்கோலமாக கிடக்கும். அப்போ இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து பார்ப்பாரு. அப்போ அங்கே இருக்க போலீஸ்காரங்களோட யூனிஃபார்ம்லாம் கிளஞ்சிருக்கும், அங்கே இருக்க ஜாமான்லாம் உடஞ்சிருக்கும். அப்போ அவர் ஒன்று கேட்பாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மகாராஜா படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.